வாசகசாலை நெஞ்சங்களுக்கு வணக்கம். வாசகசாலையில் சிறுகதை உரையாடலில் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பெருமாள் முருகன் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சிறுகதை, பெருவழி. இந்த கதையை வந்து முதல்ல கதையாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு தின் லைன் எடுத்துகிட்டு பண்ணதை போல் ரொம்ப அழகான ஒரு சின்ன கதை. ஒரு நகரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன் இஷ்டம் போல் தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதன் பூபதி. அவன் வந்து தன்னுடைய ஒரு பேச்சுலர் ரூமில் வாழ்ந்துட்டுருக்கான். அவனையும் பொறுத்த மட்டும் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான். இவன் ஊரில் இருக்காங்க அம்மா, அம்மாவெல்லாம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. அம்மா என்ன செய்கிறாங்க, இவனை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. ஒரு நாள் வேணாம் அம்மாலாம் அவ்வளோவா வேணான்னு தனியாக இருக்க ஒரு மனுஷன் ஒரு நாள் கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க. ஒரு நாள் இவனுக்கு இந்த அம்மா இருக்கிறதுடைய பிரச்சனைகள் உணர்ந்து ஒன்று செய்கிறான். இவ்வளவுதான் அந்த கதை லைனாக பார்த்தீங்கன்னா வேற ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுருவான்னு கதை முடிஞ்சிடும். கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கதையை போல தெரிஞ்சாலும் நான் இந்த கதையை எங்கேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த பெரு வழி அப்படிங்கிற அந்த தலைப்பிலிருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ராஜபாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அதை ராஜாக்கள் போகிறதுக்கு அந்த வழிக்கு மட்டும் இருக்கிறதுக்கு பேர் ராஜபாட்டை. அதுபோல் பெரு வழினா என்னென்னா இப்போ நம்ம சாலைகள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, சிறு வழினா சந்துன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய சாலையுடைய அந்த காலத்தில் இருந்ததுக்கு பேர் தான் பெரு வழி. அப்போது ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையுடைய பெரு வழியை வந்து தேடுறான், வழி சிறப்புழகரம் வழியை வந்து தேடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த கதைப்பட்டது. இந்த கதையில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இந்த கதையை பார்க்குற கோணத்திலிருந்து ஒருத்த தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான். இது சரியா இது தப்பா, அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, தம்பி நீ சாப்பிடுப்பா தம்பின்னு சமைச்சு வைக்கிறாங்க. ஒரு ஊர்லேருந்து வர்ற அம்மா நம்மளை என்னெல்லாம் பண்ணுவாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, வந்து அறையை சுத்தப்படுத்துவாங்க, துணிகளை துவைச்சி போடுவாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய அக்கறையும் தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறாங்க, மறுக்கலை. ஆனால் உங்களுக்கு அதிகப்படியாக செலுத்தப்படக்கூடிய அக்கறையும் அன்பும் உங்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குமே அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லைன்ற கோணத்துலேருந்து இந்த கதை பேசப்படுறதா நான் நம்புகிறேன். நான் தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தெளிவாக கன்வே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறத ஒரு அம்மாங்கிறது வந்து ஒரு புனித பிம்பம், அம்மானா ஒரு தாய்மை. உண்மைதான், யாரும் இங்கே மறுக்கலை. அதை நம்ம எல்லா இடங்கள்லையும் எல்லா இலக்கியங்கள்லையும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு தான் இருக்கோம், அதுவும் இங்கே யாரும் மறுக்கலை. ஆனால் இந்த கதை பேசும் கோணம் வேறு. எப்பயுமே தாய்மைனா புனிதம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்க முடியாது. இங்கேயும் புனிதத்தை யாருமே குறைக்கலை. அம்மா வர்றாங்க ஊர்லேருந்து பிள்ளைய பார்த்துக்க ட்ரை பண்ணுறாங்க. பிள்ளைக்கு அது எவ்வளோ பெரிய பெயினாக இருக்குது, எவ்வளோ பெரிய டார்ச்சராக இருக்குன்றதை இன்னொரு ஒரு கோணத்துலேருந்து பார்க்கணும். அது எப்படிங்க ஒரு அம்மா வந்து சாப்பிட சொல்கிறதும் தூங்க சொல்கிறதும் துணியை வந்து துவைச்சி போடுன்னு சொல்கிறதும் மறுநாளைக்கு குழம்பு வச்சுட்டு போகிறதும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறதும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய டார்ச்சரான்னு கேட்கலாம். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே என்ன செய்வோம்னா இதுதானே சரி இதுதானே சரி, இந்த சரி தவறுன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா, எல்லோருக்கும் அது ஒரே சரி அல்ல ஒரே தவறு இல்லைன்றதை இந்த கதை சொல்லும். அவனுக்கு அது பெரிய வழிங்க, பெருசாக வலிக்குது. இது பெரு வழி, ஆனால் பேசுறது முழுக்க பெரு வழி. அது அவனுடைய பெரு வழியை பேசுவோம். அந்தம்மா கிளீன் பண்ணி வச்சுட்டா இப்போ ஒரு யதார்த்த நம்ம வீடு வந்து மியூசியம் கிடையாது தானே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடிக்கி அடிக்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது தானே. இவங்க கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க, நான் எப்படிங்க அதை கலைக்கிறது இப்போ, இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு அப்படி ஜொல்லு ஒழுங்க நான் தூங்கணும் நிம்மதியாக, பாத்ரூம் வந்தால் கூட அடக்கிட்டு சாயந்தரம் போய்க்கலான்னு ஒரு ரிலாக்ஸாக ஒரு தூக்கம் வேணும். எங்கள் அம்மா என்ன தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, தூங்குன்னு தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க, சமைக்கிறாங்க, அவங்களோட அந்த பூனை அதை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூனை அதிர்வலைகள் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ரொம்ப மெதுவாக செய்கிறாங்க, பூனை மாதிரி தான் சமைக்கிறாங்க, பூனை மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. பூனை இவன் முழிச்சு பார்க்கும்போது பூபதி அந்த அம்மா என்ன செய்வாங்க, ஒரு கதை ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து என்ன சொல்கிறாங்க, உட்காந்துருப்பாங்க. அது என்னம்மா இவனுக்கு தோணுனா, நீ எந்திரிச்சனா அந்த பாயையும் க்ளீன் பண்ணிடுவேன் தம்பின்ற மாதிரியே இருக்கும். அப்போ எனக்கான ஒரு சுதந்திர வழியில் நான் நினைப்பதை போல என்னுடைய விருப்பத்தை போல நான் இருக்கவே கூடாதா, அந்த கேள்வியை கேட்கும். இந்த கதையில் ஒரு அம்மா ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அது அந்த பையனுக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த தின் லைனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கதை என்பது வெறும் கதையை மட்டும் சொல்வதில்லை, அதன் வழியிலாக அதன் வாயிலாக இன்னொன்று ஒன்றையும் பேசுது இல்லையா. நம்ம எல்லாருமே நம்ம அந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அன்புன்ற பேரில் அக்கறைன்ற பேரில் பாசம்ன்ற பேரில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொருத்தருக்கு, இன்னொருத்தோட சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய் காலி பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்கள அவங்களாம் இருக்க விடாமல் நம்ம எவ்வளோ வேலை பார்த்தோம்னா அது எங்கே போய் முடியும், அதை அவங்க அன்பாக எடுத்துப்பாங்களா, அதை அவங்க அக்கறையாக எடுத்துப்பாங்களா, அதை அவங்க பாசமாக புரிஞ்சுப்பாங்களான்னா எப்படி புரிஞ்சுப்பாங்க, அது அவங்களுக்கு நசுக்கப்படுற மாதிரி தான் தோணும். அதை தான் இந்த கதை வேறு ஒரு கோணத்திலிருந்து பேசுகிறதா நான் நினைக்கிறேன். இது வெறுமனே வந்து ஒரு தாய் மகன் கதையாக மட்டும் இதை என்னால் எடுத்துக்கிட்டு நகர்ந்து போக எனக்கு தோணலை. ஒரு
அம்மா அப்படிங்கிறவ வந்துட்டு ஏன் இந்த இடத்துல அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க, ஏன் தாய் மகன் கதையை எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு திரைப்படம் பார்த்தாலும் சரி இல்லை ஒரு கதை கேட்டாலும் சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, என்ன அப்படின்னா அதில் யார் நல்லவங்களோ அவங்க நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்குன்னு இல்லை உலகம் முழுசு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்னன்னா யார் நல்லவங்களோ, யார் ஹீரோ ஆர் யார் ஹீரோயின் ஆர் யார் கதை மாந்தர் இல்லை யார் நமக்கு பிடிக்குதோ அவங்க என்ன பண்ணிப்போம்னா நம்ம அவங்கள கன்சிடர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. இந்த கதையில் அதற்கு தான் அந்த அம்மாங்கிற பிம்பத்தை வைக்கிறாங்க. நீங்கள் தான் அந்த அம்மா, நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ ரொம்ப நல்லவங்க, மகனுக்கு எல்லாம் செய்கிறீங்க, அவனுக்கு பார்த்து பார்த்து செய்கிறீங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அவன் அறை சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவன் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிற நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் நினைக்கிறது தான். அவனுக்கு அது என்னவா ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த அம்மாங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு குறியீடு மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே, நீங்கன்னா நாங்கள் நம்ம எல்லாருமே இன்னொரு ஒரு மனிதனுடைய சுதந்திர வெளிக்குள் நுழைஞ்சு அவன் நல்லா இருக்கணும் கேட்டால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், இப்படிலாம் பண்ணால் நீ நல்லா இருப்பப்பா, நீ வந்து சந்தோஷமாக இருப்ப, நீ வந்து நிம்மதியாக இருப்ப. அவனுடைய சந்தோஷத்தையோ அவனுடைய நிம்மதியையோ நம்ம ஏன் தீர்வு பண்ணணும், தீர்வு பண்ணுறதுக்கு நம்ம யார், அது எப்படி நம்ம கையில் எப்படி அது கொடுக்கப்படுது, அந்த சாட்டை ஏன் நம்ம கையில் எடுக்கிறோம், நம்ம சாட்டையை கையில் எடுத்துகிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், அப்பா நான் மேலே அன்பாக இருக்கேன்ப்பா, நான் உன் மேலே பாசமாக இருக்கேன்ப்பா, நான் உன் மேலே அக்கறையாக இருக்கேன், அது எப்படி அதை அது அன்பாகவும் அக்கறையாகவும் அந்த இன்னொரு நபர் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளோட கேள்வியாகவே வந்து உட்காருது. கடைசியில் இவன் என்ன செய்கிறான், பூபதி அம்மா திரும்ப 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 வராங்க. இந்த கதையோட ஆரம்ப வரிகளை எப்படி இருக்குன்னா, அப்பாடான ஒரு ஞாயிற்றுக்கிழமையை பார்ப்பான், அதன் பிறகு இந்த அம்மா வர்ற நேரம் இவங்க பேசுறது இவங்க பண்ணுறதெல்லாம் இவனுக்கு அவ ஒரு இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அருமையாக அம்மா சமைச்சு வச்சா அவ்வளோ அருமையான ருசி, ஆனால் அம்மாவோட பேச்சு என்ன பண்ணிருச்சு, அந்த ருசியை காலி பண்ணிடுச்சு, அந்த ருசியே தெரியலை எனக்கு, சுத்தப்படுத்தின அறைகள்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குது, அவள் ரெண்டு நாளைக்கு குழம்பு வச்சுட்டு போயிடுறா, மறுநாள் அதை பார்க்கும்போது குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகிறேன், நான் அவளுக்கு எதுவுமே செய்யலையே எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காள் என்ற குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகிறேன். இவனு என்ன செஞ்சுருக்கான், அவனுக்கு கிடைக்கிற இவனால் என்ன முடியுமோ அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான், அந்த பணம் அந்த அம்மாவுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு என்ன ஆசைனா பிள்ளை நல்லா இருக்கணுமே. இங்கே நம்ம அம்மாவையோ பிள்ளையவோ குறை சொல்ல முடியாது, இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இந்த சமூக சூழல். இந்த இடத்துல எப்படி சமூக சூழல் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கப்பட்டு அதை மட்டுமே நம்புகிற ஒரு பிம்பம் தான் இங்கே இந்த அம்மாவோட அடையாளம். எனக்கு பிடித்த மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன், அதுக்குள்ளே நான் கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ இன்பமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்பம் தான் இந்த மகனுடைய பிம்பம். இந்த ரெண்டு பிம்பமும் இந்த சமுதாயத்தில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை சரியாக படுத்தி ஒரு நேர்நிலையில் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து ஒரு புரிதலுக்கு கொண்டு போயிட முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இது தாய் பிள்ளைன்னு இல்லை, அன்பு காட்டுறதுலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த எதிரெதிர் பிம்பங்கள் தான் பிரச்சனை. ஆனால் அந்த ஒரு பிம்பம் இன்னொரு பிம்பத்தை சார்ந்து மட்டும்தான் இயங்கணும் இங்கே, அதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு ஒரு நகைமுறை. இந்த பிம்பம் அந்த பிம்பத்தை சார்ந்து தான் இருக்கும், இந்த பிம்பம் அந்த பிம்பத்தை அக்கறை எடுத்துக்கொள்வதாகவும் இந்த பிம்பம் அந்த பிம்பத்திற்கு கை கொடுப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கும், அதை நசுக்கிக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யும், இது எனக்கு உதவி பண்ணுது, இது எனக்கு நல்லது பண்ணுது, இது எனக்கு வேணும், ஆனால் இது எனக்கு வேணாம் அப்படின்னு இது மறுத்துக்கிட்டே இருக்கும். திணிக்கப்படுவதும் மறுதளிக்கப்படுவதுமாகவே இந்த ரெண்டு பிம்பங்கள் வந்து தொடரும். இது இப்படியான ஒரு குறியீடாக தான் நான் வந்து இந்த பெரு வழியை பார்க்குறேன். இந்த கதையோட முடிவில் அவன் என்ன பண்ணுவானா, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஞாயிற்றுக்கிழமையான அம்மா வர்றாங்க பேசுகிறாங்க, அவனுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்த அமைதி போயிடுச்சு, அந்த நிம்மதி போயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமையான கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளில போவான், ஒரு தம் அடிக்க முடியல, ஒரு டீ குடிக்க முடியல, இன்னும் ஒரு பெரிய ஒரு ப்ரெஷருக்குள்ளே போகிறான். இதெல்லாம் ஒரு ப்ரெஷரானு வெளியிலிருந்து யார் வேணாலும் கேட்கலாம், யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவை வந்து அவங்களை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும், நம்மை பொறுத்து தீர்மானிக்கப்படாது. எனக்கு இது வேணாம் அப்படின்னு நான் சொல்லலாம், எனக்கு அது வேணாம் நீங்கள் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு அது வேணாம் நான் சொல்ல முடியாது, எனக்கு அது வேணாம் நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா. அவனுடைய தேவைகளை பொருட்டு அந்த நாள் வந்து பெரிய ஒரு சித்திரவதையான ஒரு நாளாக மாறுது. ஒரு நாள் வந்து கதையோட முடிவில் ஆத்தூர்னு ஒரு ஊருக்கு வந்து யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டு சரசுக்கு கல்யாணம் நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், ஒரு அந்த வினாடியில் ஒரு மூளை வந்து ஒரு மிகப்பெரிய தந்திரத்துக்குள்ளே போகுது. இவன் ஒரு ஆத்தூரில் வேலை செஞ்சுருக்கான், அந்த ஆத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னாக்க ஒரு 8 மணி நேர பயண தூரத்தில் இருக்குது. அம்மா போக வேண்டிய ஆத்தூர் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம். இவனுக்கு தோணுதா அது அந்த நிமிஷத்தில் அதை வந்து அந்த இடத்துல பெருமாள் முருகன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவனுக்கு தோணுதுன்னா சொல்லியிருக்க மாட்டார், அவன் திடீர்னு ஒரு அன்பை காட்டுவான், ஒரு பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அவனோட ஐடியாஸ் ஸ்பார்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு அன்பாக காட்டுவான். வாமா அப்படின்னு கூப்பிட்டு போவான், ஆட்டோவில் ஏற்றி விடுவான், கூட்டி அங்கே அங்கே கீழ் வீட்டு பெண் பெண் ஒரு கேரக்டர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லவேளை நம்ம கல்யாணம் பண்ணால் இந்த டார்ச்சர்லாம் வரும். அந்த கீழ் வீட்டு பெண்ணை அவன் பார்க்கும்போது முன்னாடி ரொம்ப அன்பாக நடந்துக்கிற மாதிரி கொண்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் ஊரில் ஏற்றி விட்டுரும். முடியும் போது கதையில் எங்கேயோ வந்து ஒரு இடத்துல தெருவில் அம்மா இருப்பா, யாராவது அவளுக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருக்க தொடங்கினான் பூபதி அப்படின்னு சொல்லி இந்த
கதையை வந்து முடிப்பாங்க. இந்த நொடல ஒரு இடத்துல ஒரு வரி இருக்கும், ஒரு தேர்ந்த சொற்பொழிவாளர் போல வந்து திட்டமிட்டு அம்மா வந்து செயல்படுறா. அவளோட வருகை எப்படி இருக்குன்னா ஒரு தேர்ந்த சொற்பொழிவாளனுடைய வருகையை போல இருக்கு அப்படின்னா. எல்லாமே பிளான்டா இருக்கு அம்மாக்கு. சி, அவன் கம்ப்ளீட்லி அன்பிளான்ட். ஒரு திட்டமிடப்படாத வாழ்க்கைய தனக்கு பிடித்த மாதிரியான வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நடுவில் ஒரு திட்டமிடுதல் வரும்பொழுது ரெண்டும் முரணாக தானே நிற்கும். அந்த முரண் வந்து இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குரூர மனப்பான்மைக்கு கொண்டு போய் வந்து அவனை தள்ளி விடுது. அது அவனுக்கு பெரிய குரூரம். அவன் பண்ணினது உண்மையாகவே ஒரு பெரிய குரூரம். அந்த ஒரு ஆனால் அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னா அவனுடைய சுதந்திரம் நசுக்கப்பட்டிருக்கத அவன் என்ன செய்கிறான்னா, நம்ம சொல்லுவோம்ல ஒருத்தனை அடிச்சா வந்து ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை காட்டு, அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, அடித்தா திருப்பி அடி அப்படிங்கிறதும் நம்ம தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அந்த அம்மா வந்து அந்த பையனை நசுக்கும் போது நம்ம சொல்கிறது அம்மா பிள்ளையாக மட்டும் பார்க்கக்கூடாது. அகைன் நான் சொல்கிறதுனா இது ஒரு பிம்பம், இது ஒரு பிம்பமாக, இது ஒரு குறியீடு, இது ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டு ஒன்று இன்னொன்று நசுக்கும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவாக தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும். அதை அடி வாங்கிச்சுன்னா திருப்பி அதை திருப்பி அடிக்கும். அதைத்தான் இந்த கதையில் வேறு மாதிரி வந்து பெருவழியில் வந்து பெருமாள் முருகன் ரொம்ப அற்புதமாக சிரிச்சிருக்காரு. லிங்க் நிச்சயமாக நம்மளோட வாசக சாலையில் இருக்கும், வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு இந்த கதைக்கு நான் சொல்வது ஒரு கோணம் தான். இந்த கதையோட அழகு என்னென்னா இதே போல் இன்னும் நிறைய கோணங்கள் வந்து இந்த கதைக்குள்ளே பேசப்படலாம். இது ஒரே ஒரு கோணத்தில் எடுத்துக்கிட்டு வெறுமனம் தாய்ப்பில்லை, இது இன்னொரு ஒரு கோணத்தில் எடுத்து பேசுகிறதா இருந்தால் என்ன பேசலாம், ஒரு அம்மாவை புரிஞ்சுக்காத ஒரு பையன், அவன் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு படிச்சுட்டு நல்லபடியாக இருக்கணும் தானே அந்த அம்மா நினைக்கிறாங்க, இவன் ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் இவன் வந்து அப்படின்னு ஒரு பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வழக்கமான ஒரு நமக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட சில திட்டமிடப்பட்ட முன் தீர்மானம் எடுக்கப்பட்ட முன்முடிவுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு முறைகளை வச்சுக்கிட்டும் இந்த கதையை பேசலாம். அப்படியே நீங்கள் வேற ஒரு கோணத்திலிருந்து இல்லை அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் பேசலாம். இன்னொரு கோணத்திலிருந்து ஒரு இளைஞன் எதற்காக திருமண வாழ்வை இவ்வளவு தூரம் வெறுக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம நாசமாக போயிடுவோம் அப்படின்னு அவனுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அதுக்கு நம்ம தானே காரணம், வேற யார் நம்ம காரணம் காட்டிட முடியும். ஒரு பெண் தன் வாழ்க்கையில் வந்தால் தன் வாழ்க்கை வீணாயிடணும், ஒரு ஆண் தன் வாழ்க்கையில் வந்தால் தன்னோட வாழ்க்கை வீணாயிரும் ஒரு பெண்ணும் நினைக்கிறாங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய நீங்களும் நானுமா வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் தான் அதுக்கு சாட்சி, அதுக்கு காரணம் நம்ம தான், அதுக்கெல்லாம் காரணம். அப்படி அடிச்சுக்கிறாங்க, அப்படி சண்டை போடுறாங்கன்னு பார்க்க 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 திருமண வாழ்க்கை மேலே இருந்த ஈடுபாடு என்ன ஆகுதுன்னா உடலுறவின் மேலே மட்டும்தான் ஈடுபாடு இருக்கே தவிர திருமண வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பும் ஒரு பயத்தையும் இன்னைக்கு நம்ம சொசைட்டி கொடுத்துருச்சு. அந்த கோணத்திலிருந்தும் இந்த கதையை பேசலாம். இப்படியாக இந்த கதை பேசப்படுவதற்கான நிறைய தளங்களும் நிறைய கோணங்களும் அப்படி அப்படி ஓப்பனாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க மாதிரி எனக்கு இந்த கதை வந்து பெருமாள் முருகனுடைய இந்த பெருவழி வந்து தோணுது. ரொம்ப ஒரு அற்புதமான கதை, நீங்களும் படித்து பாருங்கள். வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்காக அருணுக்கும் வாசகசாலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.